ராகு கேதுக்களுடைய தோஷங்கள் சரிங்களா. ஒரு ஜாதகத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்து ஏழாம் இடத்துல கேது இருந்தால் ராகு கேது தோஷம், அல்லது கேது லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா. அடுத்து 2-8 இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அதுவும் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ 1-12 பாவம் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் அது என்ன தோஷம், அது எதனால் நமக்கு ஏற்பட்டுச்சா, அது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 விதமான சர்ப்ப தோஷங்களை கொண்டது தான் இந்த ராகு கேதுவுடைய தோஷம் அப்படிங்கிறது. அடுத்தது என்னென்னா, இந்த 12 நமக்கு வந்து கோவில்கள், அதாவது பரிகார கோவில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம ராகு கேதுனா என்ன எங்கே போக சொல்லுவாங்க, காளகஸ்தி போக சொல்லுவாங்க, இல்லை திருப்பாம்புரம் அதாவது திருநாகேஸ்வரம் போக சொல்லுவாங்க, இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இன்னும் அதை விட ஒரு நிறைய, அதாவது ராகு கேது சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான கோவில்கள் இருக்குது சரிங்களா. அந்த கோவில்களையும் நம்ம இந்த லைவ் அந்த இந்த முடிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து ராகு கேது தோஷங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோன்னா போர்டில் எழுதி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இல்லையா. அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கட்டம் போட்டுக்கலாம். அந்த கட்டத்தில் வந்து நான் சும்மா அதாவது 1-7 நான் போடுறேன், உங்களுடைய ஜாதகத்தில் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு இன்னும் பலன் மாறுபடும். அதாவது இப்போ நான் வந்து பொதுவாக 1-8, 2-7, 2-8, 3-9 இப்படி நம்ம சொல்லிட்டு வரோம். இருந்தாலும் இன்னும் நம்ம வந்து ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் இப்போ மேஷத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன், ரிஷபத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தும் நிறைய நம்ம டீப்பாக போகும்போது நிறைய நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. இப்போ வந்து ராகு கேது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வகை இருக்குது, அதாவது எது எப்படி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா ராகுக்கும் கேதுக்கும் இடையில் எல்லா கிரகங்களும் அடைபட்டு போயிருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ராகு இங்கே இருக்குது கேது இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளேயே எல்லா கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி மாந்தி லக்னம் எல்லாமே இதுக்குள்ளேயே இருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். இந்த காலசர்ப்ப தோஷமானது பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன வழி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த ராகு கேதுக்குள்ளே இருந்தால் காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம், அதுவே வந்து பார்த்திங்கன்னா காலசர்ப்ப யோகம்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அதை அனுபவித்து அதனுடைய நெருக்கடியை அனுபவித்து அதை தீர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு யோகமாக மாறும் சரிங்களா. 18-18, 36 வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த கால சர்ப்ப தோஷமானது நமக்கு யோகமாக மாறும். இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு போச்சுனால் அதுக்கு வந்து நம்ம கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. தச்சு இது வந்து நீங்கள் எழுதிக்கோங்க, ஒன்றுனா ராகு கேது, அடுத்தது கேது ராகு அப்படியே மாறுது. இப்போ வந்து 1-7 ராகு, ஆமாம் இது பேர் வேணும்ல அதுக்காக. இப்போ கேது முதல்ல ராகு கேது, இப்போ கேது ராகு 1-7. அப்போ நம்ம இதே லக்னமாக வச்சுக்கலாம், மேஷத்தையே லக்னமாக வச்சுக்கலாம், 7 ராகு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்ஷ சர்ப்ப தோஷம். தஷ்க சர்ப்பதோஷம் இது கேது 7. சரி இது வந்து பார்த்தீங்கன்னா
லக்னத்தில் கேது இருந்தால் எல்லாமே முன்னாடியே யோசனை பண்ணி வச்சுக்குவாங்க. அதே மாதிரி இவங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் நடந்துடும். கேது லக்னத்தில் இருந்தால் இயற்கையாகவே அவங்களுக்கு ஞானமாக இருக்கும், இயற்கையாகவே அவங்களுக்கு ஞானம் பெறும். அதே மாதிரி இந்த கேது லக்னத்தில் இருந்தால் புக் எடுத்து படிக்க வேணுங்கிற அவசியமே இல்லை. ஹியரிங், அதாவது கட்டளை விட கேட்டதல் நன்றுன்னு சொல்லுவாங்க, கேட்டல் நன்றுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க அப்சர்வேஷன் மைண்டு நல்லாயிருக்கும். அப்போ லக்னத்தில் கேது இருந்தால் அவங்க தானாகவே அவங்கள தேடி எல்லாமே வரும். அப்போ நல்ல புரிதல் இருக்கும். ஒரு டைம் அவங்க கேட்டாங்கனாலும் கூட அந்த புரிதலோடு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுதான் அந்த லக்னத்தில் கேது. சரி, லக்னத்தில் கேது இருந்தால் சித்தர்கள் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக லக்னத்தில் கேது இருந்தால் சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம். ஆனால் அந்த கேது அவயோகியாக வரக்கூடாது. ஏன்னா இப்போ நான் சமீபத்தில் பார்த்த ஒரு ஜாதகத்தில் கேது அவயோகி, அவங்க வந்து சித்தர் வழிபாடு பண்ணி ஒரு கடந்த ஒரு 15 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது எப்படிங்க, சித்தர் வழிபாடு பண்ணால் நல்லா தானே இருப்போம், கேள்வி இருக்கு இல்லையா? எனக்கும் அதே கேள்வி தான் இருந்துச்சு. சூப்பராக இருப்போமே, சித்தர் வழிபாடு பண்ணால் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்குமே. ஏன்னா சித்தர்களுக்கு நமக்கு எதை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை இருக்குங்க, விதியை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை சித்தர்களுக்கு மட்டுமே உண்டு. அவர்களுடைய பார்வைப்பட்டாலே நம்மளுடைய இது என்னங்க, அவனுடைய கர்மா நிவர்த்தி ஆகும். அதனால தான் சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணத்தின் மூலமாக அந்த இடத்துல அவங்க வந்து அதை உருவேற்றி வச்சுருக்காங்க. ஆனால் லக்னத்தில் கேது இருந்து அந்த கேதுவே அவயோகியாக வந்துட்டா, நம்ம ஏற்கனவே நம்ம என்னுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனலில் யோகி அவயோகி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ அந்த அவயோகியை வந்துட்டா அந்த சித்தர்கள் வழிபாடு பண்ணுறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக நமக்கு வரும். சரிங்களா? அதை நம்ம பார்த்து தெளிவாக நம்ம ஜாதகத்துக்கு யாரை பிடிச்சா ஜெயிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். தெரியாமல் போய் பிடிச்சிட்டு தேவையில்லாத பிரச்சனையை அனுபவிக்கக்கூடாது. இது கண்கூடாக நடந்த ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சரி, இப்போ இந்த லக்னத்தில் கேது இருந்தால் இவங்களுக்கு என்ன இருக்கும், எல்லாமே வந்து இவங்க இந்த கண்ட்ரோலாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே ரொம்ப பற்றோடு இல்லாமல் எதுவாக இருந்தாலுமே அளவோடு இருப்பாங்க. இதே 7 ராகு இருந்துன்னு வச்சுக்கங்களேன், வாழ்க்கை துணை எல்லாத்துக்குமே ஆசைப்படுவாங்க. இவங்க எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஆசைப்படுவாங்க. அதனால தான் இந்த ராகுகேது தோஷம்னா ராகுகேது தோஷம் உள்ளவங்களே கட்டி வைக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ இதுக்கு ராகுகேது இப்படி இருந்துன்னு வச்சுங்களேன், இங்கே ராகு இருக்குது, இங்கே கேது இருந்தால் தாராளமாக சேர்த்து வச்சாலாம். லக்னத்தில் கேது ஆப்போசிட்டில் ராகு இருந்து அதே லக்னத்தில் ராகுவும் கேது இருந்தால் சூப்பராக சேர்த்து வச்சால் சூப்பராக ஜம்முன் இருப்பாங்க. அதே லக்னத்தில் கேது 7 ராகு சேர்த்து வைக்கக்கூடாது. அது வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம், அந்த கேது நிற்கிற நட்சத்திரம் மாறி இருந்தால் தாராளமாக சேர்த்துலாம். அது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 7 ராகு இருந்தால் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க. பார்ட்னர், நண்பர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இவங்களை ஏமாத்துறவங்களாக வந்து சேருவாங்க. இது சொல்லுவாங்க, நான் ஒரு 15 வருஷமாக நட்பாக இருந்தேன், பார்ட்னர் போட்டு ஒரு தொழில் பண்ணாமல் என்னை ஏமாற்றி போயிட்டான். இது மாதிரியெல்லாம் நிறைய நம்ம கேள்விப்படுறதுனா 7ஆம் இடத்துல ராகு. அது தோஷம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம முன்ஜென்மத்தில் பண்ணிட்டு வந்த அந்த சாபம், அது நாகத்தை வதை செஞ்சுருக்கலாம். அல்லது அந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த வீட்டு அதிபதியோட சாரத்தில் ஏதாவது அது சாபமாக நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? நம்ம அடுத்த பதிவில் நம்ம நிறைய பார்ப்போம். இந்த பதிவில் நம்ம இதை தோஷத்தோடு முடிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இது வந்து என்ன பண்ணுன்னா திருமண தடையை கொடுக்கும். 7ஆம் இடத்துல ராகும் லக்னத்தில் கேது இருந்தாலுமே திருமண தாமதத்தை கொடுக்கும், தடையை கொடுக்கும். இல்லைன்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ண வேகத்துலேயே என்ன பண்ணிடுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ராகு கேது திசையோ புத்தியோ நடக்கும்போது அதுலேயும் பர்டிகுலராக, அப்போ ராகு வந்து 18 வருஷம், அதுக்காக 18 வருஷம் நம்ம கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை. ராகு திசையில் கேது புத்தியில் கல்யாணம் பண்ணக்கூடாது, கேது திசை ராகு புத்தியில் கல்யாணம் பண்ணக்கூடாது, சனி கேதுல கல்யாணம் பண்ணக்கூடாது, சனி திசை கேது புத்தியில் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த புத்திங்கிறது ரொம்ப முக்கியம். சனி கேதுனால என்னங்க, தடையை கொடுக்கும் இல்லையா? சனி தாமதம், கேது தடை. இப்போ நீங்கள் அதில் கல்யாணம் பண்ண என்னவாகும், அவங்களுடைய வாழ்க்கை வீணாக போயிடும். சரிங்களா? இது மாதிரி நம்ம நிறைய அனுபவமாக பார்த்ததுனால சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது 2-8. ரெண்டில் கேது எட்டில் ராகு. ரெண்டில் கேது எட்டில் கேது.